வணக்கம். நல்ல சுவையான கீரைக்கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 300 கிராம் முளைக்கீரை எடுத்துருக்கிறேன். கீரையை முழுசாக நல்லா கழுவி எடுத்துட்டு தண்டில் இருக்கிற இந்த நாரை இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேணும். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும். தண்டில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்த பிறகு கீரையை அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இவ்வாறு சின்னதாக வெட்டி அவிய விட்டீங்களா கீரையை நல்லா மசிச்செடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். குறிஞ்சா கீரை, இன்னும் நிறைய கீரை வரை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். கீரை சமைக்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தண்ணீர். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் எடுக்கும்போது எடுக்கிற அந்த தண்ணி பால் விட்டும் நீங்கள் அவிய விடலாம். 5 பெல் உள்ளி ஒரு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். இதில் சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களையும் 6 லிருந்து 8 நிமிஷம் நல்லா அவிய விட வேணும். 2 மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர், 1/3 பங்கு தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட வசதி என்றா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட்டு சமைக்கலாம். நல்ல சுவையாக இருக்கும். 4 நிமிஷமாக கீரை அவிஞ்சிருக்குது. கீரையை நல்லா கிளறி விட்டு திரும்பவும் அவிய விட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கண்டா கீரை நல்லா மசிச்சு எடுக்கிற அளவுக்கு அவிஞ்சி வந்துட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அந்த கீரையை நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்கிறேன். கீரையை நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். அடுப்பை மிதமான சூட்டில் விட்டுருக்கிறேன். 50 கிராம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 4 எடுத்துருக்கிறேன். உறைப்பு குறைவாக சாப்பிட்ற நீங்கள் 2 எடுத்துக்கொள்ளலாம். கரைத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் சேர்த்துருக்கிற இந்த எல்லா பொருட்களையும் நல்லா கிளறி விட்டு 2 நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறேன். கீரை அவிஞ்சு கொண்டிருக்கு. அந்த டைமில் தாளித்து சேர்க்க போகிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறேன். ஒயில் சூடாகினதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 50 கிராம் சின்ன வெங்காயம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் பொரிய விட்டுக்கொள்கிறேன். நான் நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் பாவிச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை என்றால் பெரிய வெங்காயம், தேங்காய் நீங்கள் பாவிக்கலாம். நல்ல சுவையாக இருக்கும். 2 நிமிஷமாக கீரை அவிஞ்சு வந்துட்டது. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கீரைக்கறி மரக்கறி சாப்பாடு, மீன் குழம்பு அதோட சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டது. இந்த டைமில் தேவையான அளவு கறிவேப்பிள்ளை, 3 செத்தமிளகாயை சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன். செத்தமிளகாயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு கீரையோடு சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு தேசி புளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு பரிமாறலாம். தாளிச்சு சேர்க்க விருப்பம் இல்லைன்றா தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிஷம் அவிய விட்ட பிறகு, 2 நிமிஷம் ஆறின பிறகு தேசி புளி விட்டு பரிமாறலாம். செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.